عليكم ورحمة الله وبركاته. السلام. الحمد لله. سنجكوني بريار غلاء. الله بدي أما برم كرني إنال. إن ريكي. ونبدا جزو. أنا بدي إن ريكي ردي. سورة الأعراف. إن ردي أيام. بدي بدي إن دي. سورة الأنفال என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சங்கையான பெரியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட سورة الأعراف என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியிலே 175வது வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். வத்லு அலைஹிம் நபா அல்லதி آتيناه آياتنا فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين. نبي ودي كاتبير خلاه نبأ الذي آتيناه آياتنا نمودي أتاتشي في الرسالة بتري ورمني ذلك نام ولعني رندو أوردي سيدي نمكلك نيجل ودي كاتبير آه فانسلخ منها عند أتاتشي في الرسالة أور ولي كبيتار أتبعه الشيطان فكان من الغاوين. شيطان அவரை வழிபட வைத்து விட்டார். எனவே அவர் வரம்பு மீறியவர்களில் ஆகி விட்டார். பலவ ஷீனா நாம் நாடி இருந்தால் லரஃபனாஹு பிஹா அவரை என்ன செய்திருப்போம்? நாம் வழங்கியிருந்த அந்த அத்தாட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஞானங்களை கொண்டு அவரை மேன்மைப்படுத்தியிருப்போம். வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த் அவரோ பூமியை சார்ந்து விட்டார். பூமியிலே உள்ள ஒருவராக சார்ந்து விட்டார். வலா அதாவது அஹ்லத மினல் அர்த் பத்தவா ஹவா அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு சொல்லி காட்டுகிறான். வலவ் ஷிட்னா லரஃபனாஹு பிஹா வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த் பத்தவா ஹவா ஃபமதலுஹு கமதலில் கல் அவர் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி விட்டார். மனோ இச்சையை அவர் பின்பற்றி விட்டார். ஃபமதலுஹு அவருடைய உதாரணம் என்னவென்றால் கமதலில் கல் ஒரு நாயை போன்று அவர் ஒரு நாயை போன்று ஆகிவிட்டார். இன் தஹமில் அலைஹி எல்ஹத் அவு தத்ருபுஹு எல்ஹத் அதை நீங்கள் விரட்டினாலும் அது நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கும். அதை சாதாரணமாக விட்டுவிட்டாலும் துரத்தாமல் விட்டுவிட்டாலும் அது நாக்கை தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, இது யாருக்கு உதாரணம் என்பதை வைத்து பார்க்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே பல்அம் இப்னு பாவுரா என்று ஒரு மனிதர் இருந்தார். அவர் அமாலிக்கா கூட்டத்திலே ஒருவராக இருந்தார். சிரியா நாட்டை சார்ந்த அமாலிக்கா என்ற கூட்டத்திலே ஒரு மனிதராக இருந்தார். அவர் மிகவும் ஞானம் மிகுந்தவராக இருந்தார். பெரிய இல்முடையவராக இருந்தார். அது மட்டுமல்ல, துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான மனிதராக இருந்தார். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி வாய்ந்த மனிதராக இருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த கூட்டத்திலே அந்த ஊரிலே ஏதாவது ஒரு ஆபத்து என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், யாராவது தாக்குவதற்கு வருகிறார்கள் என்றால், எல்லா மக்களும் சேர்ந்து இவரிடத்திலே சென்று சொல்வார்கள். இவர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார். எதிரிகளாகி அந்த மக்கள் அழிந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நேரத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய ஊரிலிருந்து படை திரட்டி அந்த அமாலிக்கா கூட்டத்தார்களுடைய அடாவடித்தனங்களை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்திலே சேர்ப்பதற்காக வேண்டியும் அந்த மக்களை நோக்கி போராடுவதற்காக வருகிறார்கள். போர் தொடுத்து வந்த சமயத்திலே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பல்அம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதரிடத்திலே வந்து சொன்னார்கள், எப்பொழுதும் போல உங்களிடத்திலே நாங்கள் துவா செய்ய சொல்லுவோம், நீங்கள் துவா செய்வீர்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை அழித்து விடுவான், நாம் வெற்றி பெற்று விடுவோம். இப்பொழுது மூசா நம்மை எதிர்நோக்கி வருகிறார், அவரும் நம்மை படை திரட்டி வருகிறார், நம்மை தாக்குவதற்காக வருகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹ் அவரை தோல்வியாளர்களாக ஆக்கிவிடுவான் என்று சொல்கிறார். ஆனால் பல்அம் இப்னு பாவுரா சொல்கிறார், அவரோ ஒரு நபி, ஒரு பெரிய இறை தூதர், வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல், அவரை எதிர்த்து நான் துவா செய்வேனேயானால் நிச்சயமாக நான் தான் தோல்வியடைவேன், நான் தான் தோற்று போவேன், நான் வழிகட்டவனாக மாறிவிடுவேன், எனவே என்னை விட்டு விடுங்கள், இது விஷயத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், அவருக்கு எதிராக துவா செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் ரொம்பவும் நிர்பந்தமாக சொல்லி காட்டுகிறார், உறுதியாக சொல்லி காட்டுகிறார். இந்த நேரத்தில்
அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அரசனும் சேர்ந்து எத்தனையோ பேராசைகளை ஆசீர்வாதங்களை காட்டுகிறார். ஆனால் அவர் மசிவதாக தெரியவில்லை. அந்த நேரத்திலே பல்லாம் இப்னு பாவுராவினுடைய மனைவி இடத்திலே சென்று அந்த அரசன் அவர்களை அழைத்து பேராசைகளை காட்டுகிறான். உங்களுடைய கணவர் ஒரே ஒரு துவா தான் செய்ய வேண்டும், அது பெரிய விஷயமே இல்லை, நம்மை மூசாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த நேரத்திலே அவர் மட்டும் துவா செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான் காப்பாற்றப்பட்டு விட்டால் உங்களுக்கு பெரும் பதவிகளை தருகிறேன், பொருள்களை உங்களுக்கு வழங்குகிறேன், பெரும் பெரும் அன்பளிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக எல்லாம் பேராசைகளை ஆசீர்வாதங்களை காட்டுகிறான். கடைசியாக மனிதன் அந்த நேரத்துல தானே விழுவான். கடைசியா அந்த மனைவி கூப்பிட்டு சொல்றாங்க, ஏங்க எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி துவா செஞ்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, நம்ம கொஞ்ச நாளாவது நல்லா ஜாலியா இருக்கணும்ல, அதனால என்ன செய்வோம், ஒரே ஒரு துவா தானே அதுக்கப்புறம் தௌபா பண்ணிக்கலாம். அப்படிதான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருடைய நிலைமை எப்படின்னு சொன்னா வாங்க வேண்டிய வட்டியை வாங்கிக்கிடுவோம், அதே மாதிரி அதுக்கப்புறம் துவா செஞ்சுக்கிடுவோம், அல்லாட்ட பாவம் பண்ணி தேடிக்கிடுவோம், எங்க போயிட போகுது நம்ம உயிர், அல்லாட்ட நம்ம என்னமோ கேரண்டி கொடுத்துட்டு வந்திருக்கிற மாதிரி, அல்லாஹால இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நீங்க வாழ்வ அப்படின்னு அல்லாஹ் நம்மகிட்ட கேரண்டி கொடுத்துருக்க மாதிரி நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு பாவம் செஞ்சுக்கிடுவோம் நாளைக்கு தௌபா செஞ்சுக்கிடுவோம் இப்படிங்கிற மாதிரியே நம்ம நிலைமை போய்கிட்டு இருக்கு. உடனே இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளை காட்டியவுடன் அவர் வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறார், தன்னுடைய கழுதையின் மீது அமர்ந்தவராக இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள். பலதரப்பட்ட அறிவிப்புகள் காணப்படுகின்றன. இதிலே அவருடைய சொந்த கழுதையின் மீது அவர் என்ன செய்கிறார், அமர்ந்தவராக போய்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கழுதை அந்த காலத்தில் எல்லாம் பொதுவாகவே இன்னைக்கு நம்ம காரு அதே மாதிரி மற்ற வாகனங்கள் எல்லாம் நம்ம எங்க போறோமோ அது போய்கிட்டே இருக்கும் அது பாட்டு. ஆனா அந்த காலத்தில் அல்லாஹுத்தலா இருந்த அந்த கொடுத்த வாகனம் இருக்குது, குதிரையா இருந்தாலும் அல்லது கழுதையாக இருந்தாலும் அல்லது ஒட்டகமாக இருந்தாலும் ஒரு பக்கத்துக்கு போகும்போது அந்த பகுதியில ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா அந்த வாகனம் என்ன செய்யும், படுத்து கொண்டு எழுந்து போகாது, அடம்பிடிக்கும், அதை அடித்து போக சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அல்லாஹுத்தாலா அதற்குரிய ஒரு அறிவை அல்லாஹுத்தாலா அந்த வாகனங்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த கழுதை படுத்துக்கொண்டு போகாமல் என்ன செய்கிறது, அடம்பிடிக்கிறது. உடனே அடித்து அதை எழுந்து போக செய்து என்ன செய்கிறார்கள், அதை துரத்துகிறார்கள். கொஞ்சம் தூரம் போகிறது, திரும்ப என்ன செய்கிறது, படுத்துக் கொள்கிறது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த கழுதை அதற்கு பிறகு போவதற்கு முரண்பட்டு அது சொல்லுகிறது, நீ என்னை எழுப்பி இங்கே செல் என்பதாக சொல்லுகிறாய், ஆனால் மலக்குமார்களோ என்னை தடுத்து நிறுத்துகிறார்கள், செல்லாதே என்று சொல்கிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த பல்லாம் இப்னு பாவுரா அவர் என்ன செய்கிறார், தனியாக எழுந்து நடக்கிறார், நடந்து ஒரு மலையின் மீது செல்கிறார், ஜுஸ்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலையினுடைய உச்சிக்கு போகிறார். சென்று மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்வதற்காக வேண்டி கைகளை உயர்த்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லாஹ் என்று சொல்கிறார். சொல்லி அதன் பிறகு செய்த துவா அந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. யா அல்லாஹ், மூசாவுக்கு வெற்றியை கொடுத்து விடு, எங்களுக்கு தோல்வியை கொடுத்து விடு, இந்த மாதிரியாக பேசுகிறார். மக்கள் எல்லாம் பின்னால் நின்று கொண்டு அவருடைய முதுவிலே தட்டி சொன்னார்கள், என்ன பலாம், எங்களுக்காக வேண்டி துவா செய்யுமாறு சொன்னால் மூசாவுக்கு துவா செய்கிறீர், எங்க அந்த மூசாவுக்கு லானத் செய்யுமாறு சொன்னால் அந்த மூசாவுக்கு வெற்றியை தருமாறு துவா செய்கிறீர் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹினுடைய ஏற்பாடு என்பது முந்திவிட்டது, நான் இப்படித்தான் சொல்ல நினைக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை, இதைத்தான் சொல்ல முடிகிறது என்னால் என்று சொன்னவராக அவருடைய நாக்கு அப்படியே தொங்க ஆரம்பித்தது. அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. அதனால் அவர் பேச முடியவில்லை. பெரும் ஞானவான், பெரும் மகத்துவம் மிகுந்தவர் என்ற ஒரு அந்தஸ்தில் இருந்து அவர் கீழே இறங்குகிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்நாள் முழுவதும் நாக்கை உள்ளே போட முடியவில்லை. அவருடைய நெஞ்சு வரை அவருடைய நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த நாயை உதாரணம் சொல்கிறான். அந்த நாயினுடைய தன்மை என்ன தெரியுமா, எல்லோருக்கும் மேனியிலே வேர்க்கும், நாக்கிலே வேர்க்காது, ஆனால் நாய்க்கு நாக்கிலே வேர்க்கும். அது தொங்க போட்டால்தான் அது காற்றாட இருக்கும். பார்க்கிறோம், அது சாதாரணமாக படுத்து கிடப்பது கூட அந்த நாய் அப்படியே நாக்கை தொங்க போட்டுக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாக்கிலே அதற்கு வேர்க்கும், அது காற்றோட்டமாக இருப்பதற்காக வேண்டிதான் அந்த நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதற்கு உதாரணம் சொல்கிறான் அல்லாஹு தஆலா. யாரையாவது ஒரு மனிதனை நாம் திட்டுவதாக இருந்தால் நாயே அப்படின்னு சொல்லி திட்டுவோம், ஆனால் அது நன்றி உள்ளது, அது வேற விஷயம், அது நன்றி உள்ளது. ஆனால் இந்த பல்லாம் என்பவர் இருக்கிறாரே, நாயை விட மோசமாகிவிட்டார். காரணம், அல்லாஹு தஆலா நாய்க்காவது நன்றி உணர்வை கொடுத்திருக்கிறான், இந்த பல்லாமுக்கு நன்றி உணர்வை கொடுக்கவில்லை. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞானத்தை அவருக்கு தந்திருந்தான். கண்ணியமானவர்களே, இவை அனைத்தும் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினையாகும். அல்லாஹு தஆலா இதற்கென்று ஒரு அழகான சில வசனங்களை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டி, மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யார் நேர்வழி பெற்றாரோ அவர்தான் நேர்வழி பெற்றவர்,
யார் நேர்வழி பெற்றாரோ அவர்தான் நேர்வழி பெற்றவர். இங்கே சற்று சிந்தித்து பாருங்கள், இவருடைய வழி அதாவது வழிகட்டை யார் தேர்ந்தெடுத்துக் கொண்டது? அல்லாஹ் அவரை வழிகெடுத்தான். எல்லாமே அல்லாஹ் நாடியது என்று இருந்தால் இவருடைய வழிகட்டை இவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். யார் நேர்வழி பெற்றவரோ அவர் தான் நேர்வழி பெற்றவர். யார் வழிகட்டு போனாரோ அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் நஷ்டவாளிகள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறான், وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنْسِ. நாம் மனிதர்கள் இன்னும் ஜின்களை கொண்டு நரகத்தை நாம் நிரப்புவோம். லஹும் குலூபும், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும். லா யஃபகூன பிஹா, அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் ஆயுனும், அவர்களுக்கு கண்கள் இருக்கும். ஆனால் லா யுப்ஸிரூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானும், அவர்களுக்கு காதுகள் இருக்கும். லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். உலாயிக்க, அவர்கள் யார் என்று சொன்னால், கல்லனாம், மிருகங்களை போன்றவர்கள். அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். பல்கும் அதில், அதைவிட கேடு கட்டவர்கள். நாம் இப்பொழுது சொன்னோம், நாயை போன்றவர் என்று அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். கல், நாயை போன்றவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதற்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தையிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உலாயிக்க கல்லனாம், அவர்கள் நாய் போன்ற மிருகங்களை போன்றவர்கள். பல்கும் அதில், அதைவிட கேடு கட்டவர்கள். யார் என்று சொன்னால், பல்அம் என்பவர் மட்டுமல்ல, நம்மை போன்ற எந்த மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நேர்வழியில் அதை உபயோகிக்காமல் மாற்றமான குறுக்கு வழிக்கு அதை நாம் பயன்படுத்துவோமே ஆனால், மனிதர்களாகி அந்த மனிதர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்ல, அவர்கள் மிருகங்களுக்கு சமமானவர்கள், அதைவிட கேடு கட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நியமத்துகள். அது செல்வமாக இருக்கட்டும், உடல் நலமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சமூக அந்தஸ்தாக இருக்கட்டும், என்ன விஷயமாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத்துகள், எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத்துகள். கண்ணியமானவர்களே, நியமத்து என்று சொன்னாலே, ரிசுக்கு என்று சொன்னாலே, செல்வம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால வர்றது தங்கம் வெள்ளி அப்படியே ஆபரணங்கள், இதுதான் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால வருது. அதாவது செல்வம் என்று சொன்னாலே உலக செல்வங்கள் என்பது. ஆனால் அப்படி அல்ல. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தவும் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவும் வக்கீனா அதாபன்னா. யா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகனே, எங்களுக்கு நீ இந்த உலகத்திலும் ஆஹிரத்திலும் அழகான நியமத்துகளை வழங்குவாயாக என்று சொல்லப்படக்கூடிய இந்த துவாவுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார்கள் என்றால், என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது கல்வி, ஹிதாயத், நல்ல சுகம், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, உலகத்தினுடைய என்னென்ன நியமத்துகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா இந்த ரப்பனா ஆத்தினாவின் மூலமாக கேட்கலாம் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் நல்ல ஒரு சாலிகான குழந்தையை மனதிலே வைத்துக் கொண்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா என்று கேட்டோமே ஆனால் அது அதை குறிக்கும். நல்ல கல்யாணம் பண்ணாத ஒருத்தர், அவர் வந்து சாலிகான மனைவி எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் வந்து துவா செய்யறான்னு வச்சுக்கிறாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார் என்று துவா செய்கிறார் என்றால் சாலிகான மனைவியை கேட்கிறார்னு அர்த்தம். ஒருத்தருக்கு படிப்பே வரல, நல்ல படிப்பு வரணும், பயனுள்ள கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ரப்பனா ஆத்தினா ஓதினார் என்றால் அவருக்கு பயனுள்ள கல்வி கிடைக்கும். ஆக ரப்பனா ஆத்தினாவுக்கு இதுதான். உலகத்திலே என்னென்ன அல்லாஹ்வுடைய அருள் வளங்கள் என்ற நியமத்தாக நாம் கருதுகிறோமோ எல்லாவற்றையும் இது குறிக்கும். கண்ணியமானவர்களே, அந்த நியமத்துகள் எப்பொழுது நமக்கு நியமத்து என்று சொன்னால், அதை கொண்டு அல்லாஹினுடைய பாதையை பின்பற்றி நாம் செல்லுகின்ற போதுதான் அது நியமத். அப்படி இல்லாத பட்சத்திலே நிச்சயமாக அது நியமத் அல்ல, அது ஜஹ்மத், அது நிக்மத், அது அழிவை ஏற்படுத்தும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எல்லோருக்குமே நியமத் தந்திருக்கிறான். யாருக்குமே நியமத்து இல்லாதவர்கள் இல்லவே இல்லை, நியமத்து இல்லாதவர்கள் இல்லவே இல்லை, எல்லோருக்கும் நியமத்து வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, ஈசா அலை இஸ்லாம் ஒரு வழியாக போய்கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் செங்கலின் மீது தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார். அந்த மனிதருடைய வாய் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. மேனி எல்லாமே கொசுக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தன, ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தன. மேனி அனைத்தும் கை வேலை செய்யவில்லை, கால் வேலை செய்யவில்லை. அவருடைய மேனி எல்லாம் புழு புழுத்து போயிருக்கிறது, மேனி எல்லாம் புண்ணால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய உறுப்புகளில் ஒன்று கூட சரியாக இருப்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய நாவு மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது, அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. அருகிலே சென்று கேட்கிறார்கள், அவருடைய வாயிலிருந்து அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹினுடைய அதாவது புகழாரங்களை துதித்து துதிக்கக்கூடிய ஒரு ஓசை அவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தட்டி கொடுத்து கேட்டார்கள், தோழரே தோழரே,
உங்களை நான் கவனிக்கிறேன், உங்களால் எழுந்து நடக்க முடியவில்லை, உங்களால் எதையும் செய்ய முடியவில்லை, மேனியெல்லாம் புழு புழுத்து போயிருக்கிறது. இந்த நேரத்திலே படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹுவை புகழ்ந்த நிலையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறான், எதற்காக அல்லாஹ்வை புகழ்கிறீர்கள்? நபிக்கு தெரியும், அவரை சோதிக்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான், எதற்காக அல்லாஹ்வை புகழ்கிறீர்கள்? அந்த மனிதர் சைகை செய்தார், எனக்கு ஒண்ணுக்கு நல்லா போகுது என்று சொன்னார். எனக்கு அதாவது ஒன்று நன்றாக போகிறது, நான் சிறுநீர் நன்றாக கழிக்கிறேன், எந்த தடங்களும் இல்லை என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்த சிறுநீர் கழிவது என்பதும் ஒரு பெரிய நியமர், ஒரு பெரிய நியமர். ஒரு பெரியார், ஒரு பெரியாருக்கு ஒரு மாமன்னர் அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து விட்டு ஒரு பெரிய புதையலை அவருடைய கையிலே கொடுக்கிறார்கள் அன்பளிப்பாக. அந்த பெரியார் சொன்னார், எனக்கு நிச்சயமாக எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்னு சொல்றீங்க? இது பெரிய செல்வம், யாருக்கும் கிடைக்காது, உங்க பேர நான் வச்சிருக்கக்கூடிய மரியாதையின் காரணத்தினால் இதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அந்த மன்னர். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு கிளாஸ், ஒரே ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்டார். சரி கொடுக்குறேன் என்று சொல்லி ஒரு கப்புல தண்ணி கொண்டு கொடுக்கப்படுது. அவர் என்ன செய்கிறார், மன்னரே, மன்னர் அவர்களே, எனக்கு இப்பொழுது தாகம் இல்லை, நீங்க என்ன செய்யுங்க, இதை குடிக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு குடிங்க. கேட்டா, நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய, இந்த கப்புல இருக்கக்கூடிய இந்த ஒரு கப்பு தண்ணீரை உங்களால குடிக்க முடியலன்னு வச்சுக்கிறீங்க, என்ன செய்வீங்க? தண்ணி குடிச்சு ஆகணும், மனிதனாக இருந்தால் தண்ணீரை அருந்தி ஆக வேண்டும். தண்ணீர் உங்களால குடிக்க முடியல, மருத்துவர் எல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனா உங்களால தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போக மாட்டேங்குது, இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? என்னுடைய ஆட்சியில் பாதியை கொடுத்தாவது இந்த தண்ணீரை உள்ள செலுத்துவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன் என்று சொன்னார். சரி சரி இப்ப குடிங்க என்று சொன்னார். சரி நல்ல மேடம், அதாவது என்ன செய்தார், உடனே குடித்து குடித்து விட்டார் மன்னர். குடித்ததற்கு பிறகு மன்னர் அவர்களே, இப்பொழுது ஒரு கேள்வி, என்ன கேளுங்க, இந்த உள்ளே போன ஒரு கப்பு தண்ணீர் வெளியே வர மறுக்கிறது, தண்ணீர் உள்ள போகுது ஆனா வெளியே வர மாட்டேங்குது, சிறுநீர் கழிய மாட்டேங்குது, இப்ப என்ன பண்ணுவீங்க? என்னுடைய பாதி அரசாங்கத்தை கொடுத்தாவது அந்த சிறுநீரை வெளியாக்குவதற்கு நான் முயற்சி செய்வேன். இதான நம்ம நிலைமை, உள்ள போறதும் கஷ்டமாயிருச்சு, வெளியே வர்றதும் கஷ்டமாயிருச்சு, வச்சுக்கோங்க மனித வாழ்க்கை என்ன ஆகும், மனித வாழ்க்கை என்ன ஆகும், எல்லாமே என்ன ஆகும், பெரிய ஒரு கஷ்டமாயிரும். அப்ப அந்த மன்னர் சொன்னார், பாதி அரசாங்கத்தை கொடுத்தாவது நான் அந்த சிறுநீரை வெளியாக்குவதற்கு முயற்சி செய்வேன் என்று சொன்னார். உடனே அந்த பெரியார் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய செல்வத்தை எனக்கு கையிலே கொடுத்தீர்கள், ஆனால் இந்த உலக அரசாங்கம் இருக்கிறதே, உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பறந்து விரிந்த அரசாங்கம் இருக்கிறதே, ஒரு கிளாஸ் தண்ணீருக்கும், ஒரு கிளாஸ் தண்ணீரினுடைய அந்த சிறுநீருக்கும் சமமானதுதான் உங்களுடைய அரசாங்கம் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, நம்ம வாழ்க்கையை அப்படி ஒதுக்கிட முடியாது, நம்மளால் அப்படி ஒதுக்கிட முடியாது. ஆனாலும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வம், செல்வாக்கு, இந்த அந்தஸ்து, பதவி, இந்த அழகு, இந்த படிப்பு, இதை கொண்டு உலகத்திற்காக செயல்படக்கூடிய அந்த காலங்களை விட நாம் ஆகிரத்துக்காக எந்த அளவுக்கு நாம் செயல்பட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா வல் துஸிரூன அல் ஹயாத் அத் துன்யா வல் ஆகிரத்து கைரு வஅபுக்கா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் தான் வெற்றியாளர். வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுகிறாரே அவர் தான் வெற்றியாளர். அழிந்து போகக்கூடிய உலகத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மின் ஷர்ரின் நாஸி மன்ஸிலத்தன் இன்தல்லாஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அந்தஸ்தால் அல்லாஹினுடைய சமூகத்திலே மிக கேடுகட்ட மனிதன் யார் என்று சொன்னால், அப்துன், ஒரு அடியான், அப்துன், ஒரு அடியான், அத்ஹப ஆகிரத்தஹு பிதுன்யா கைரிஹி, அடுத்தவனுடைய உலகத்துக்காக வேண்டி, அடுத்தவனுடைய உலகத்துக்காக வேண்டி தன்னுடைய மறுமையை பாழாக்கி கொண்டானே அவன்தான் அடியார்களிலே மிக மோசமான அடியான், ஆகிரத்திலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் கேடுகட்ட அடியானாக இருப்பான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே வருகிறது. இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம், ஆனால் அது ஹராம் ஹலால் என்றெல்லாம் பார்ப்பதில்லை, என் புள்ள நல்லா இருக்கணும். அதாவது இந்த உலகத்திலே பிறரினுடைய உலகத்துக்காக வேண்டி நம்முடைய ஆகிரத்தை நாசமாக்குகிறோம். அப்படி என்றால் இது எந்த விதத்தில் நியாயம்? நம்முடைய மனைவியினுடைய உல்லாச வாழ்க்கைக்காக வேண்டி ஆகிரத்தை நாசமாக்குகிறோம், ஹராம் ஹலால் பார்ப்பதில்லை,
இந்த கடையில போய் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க, அது ஹலால் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாங்களே, பரவாயில்லை ஒரு நாள் தானேங்க, பரவாயில்லை ஒரு நாள் தானே, என் மனைவி விரும்பிட்டா அதனால போய் எப்படியாவது சாப்பிட்டு வந்துடணும் என்று சொல்லி, ஹலால் இல்லை என்று சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் சென்று சாப்பிடுகிறோமே, இது சாதாரண உதாரணம். ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற விஷயம்லாம் உதாரணம் இல்லை, நம்ம வாழ்க்கையில பெரும்பகுதி ஹராமாக இருக்கிறது. வட்டி போன்ற விஷயங்களின் மூலமாக பெரும் ஹராமை செய்கிறோம், காரணம் அது பின்னால தௌபா செய்து கொள்வோம் என்று நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டியோ, நம்முடைய மனைவிக்காக வேண்டியோ, அடுத்த சொந்தங்களுக்காக வேண்டியோ இந்த காரியத்தை செய்திருப்போமே, ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சமூகத்தில் மனிதர்களில் மிகவும் கேடு கட்டவன் இவனாகத்தான் இருப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் அறிவாளிகள் என்று, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல் கையீசு, அறிவாளி என்றால் யார் தெரியுமா, மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத், தன்னுடைய சிந்தனையை, அல் கையீசு மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய மனோ இச்சையை அடக்கி, வ அமில லிமா பாதல் மௌத், ஆகிரத் நாளை மறுமைக்காக வேண்டி தன்னுடைய அமலை காரியங்களை செயல்படுத்திக் கொள்வானே, அவன் தான் உண்மையான அறிவாளி. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த உலகத்தினுடைய காரியங்களின் பெரும்பகுதியை இந்த உலகத்துக்காக நாம் செய்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை அடக்கி, வாமில லிமா பாதல் மௌத், நாளை மறுமை மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி செயல்படுகிறானே, அவன் தான் உண்மையான அறிவாளி. ஆனால் அடி முட்டால் யார் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஆஜிசு, அடி முட்டால் யார் என்று சொன்னால், மனித்தபா நஃப்ஸஹு ஹவாஹா, மனித்தபா நஃப்ஸஹு ஹவாஹா, தன்னுடைய ஆத்மாவை, உள்ளத்தை தன்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி பின்பற்றுவதற்காக வேண்டி செயல்படுத்துவான், தன்னுடைய மனோ இச்சையை அவன் பின்பற்றக்கூடியவனாக மாறிவிடுவான். அதுக்கு பின்னால என்ன மனசு சொல்லுதோ அதையெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய இந்த மனிதன், அவன் நினைப்பான் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான், அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வான், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பான். தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு இவனுக்கு சரியான ஒரு ஒழுங்கு நிலை இல்லை, ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பான், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பான், அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான், அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவான், அல்லாஹ் நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்துருவான் என்று நினைக்கிறானே, இவன் தான் முட்டாள்களிலே பெரிய முட்டாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், உக்ஃபுலூ லக்கும் பிசித்தின் அக்ஃபுல் லக்கும் பில் ஜன்னா, எனக்காக வேண்டி நீங்கள் ஆறு விஷயத்தை பொறுப்பேற்றுக் கொள்வதாக இருந்தால் சொல்லுங்கள், ஆறு விஷயத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று என்னவென்றால், அஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுவேன் என்பதாக நீங்கள் என்ன செய்யுங்கள், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது அஸ்ஸகாத், இரண்டாவது ஸகாத்தை கொடுப்பேன் என்பதாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். மூன்றாவது வல் அமானா, அமானிதத்தை பாதுகாப்பேன் என்பதாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நான்காவது வல் ஃபர்ஜ், தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராமை விட்டு பாதுகாப்பேன் என்பதாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வல் பத்தன், ஹராமான உணவை விட்டும், ஹராமான சம்பாத்தியத்தை விட்டும் உங்களுடைய வயிற்றை பாதுகாப்பதாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். வல்லிசான், ஆகாத விஷயத்தை சுவைப்பது, ஆகாத விஷயத்தை பேசுவது, இதையெல்லாம் விட்டு நான் தவிர்த்து கொள்வேன் என்பதாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இதுல எந்த விஷயத்தில் நம்மிடத்தில் பேணுதல் இருக்கிறது, தொழுகை நம்மால் சரியாக தொழ முடிகிறதா, கலா இல்லாமல் தொழ முடிகிறதா, அந்தந்த நேரத்திலே தவறாமல் தொழ முடிகிறதா, தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, உலகம் என்று வருகிற போது உலகத்திற்கு நாம் முன்மாதிரி, அதாவது நாம் அதற்கு முக்கியத்துவத்தை தருகிறோம், தொழுகையை பின்னால் தள்ளிவிடுகிறோம், ஆனால் இது ஒரு மூமினுடைய தன்மையா. இரண்டாவது ஜகாத், ஜகாத் என்று வருகிற போது ஒரு மனிதன் அதற்கு எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுக்கிறான், எத்தனை எந்தெந்த விஷயத்துல சலுகை இருக்குதுங்கிறத, அதாவது குறுக்கு வழியில் அதை பார்த்து ஏதாவது ஒரு வகையில யார்ட்டையாவது போய் கேட்டு இதுல வந்து ஜகாத் கிடைக்காதுன்னு அந்த கிடையாதுன்னு அந்த அதிர்ச்சி விட்டாங்க என்று சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, ஜகாத் கொடுக்காம அதுல இருந்து தவிர்த்து கொள்வதற்குரிய வாய்ப்பை தேடுகிறார்கள். யாராவது ஒரு மனிதர் நகை எதுக்குமே ஜகாத் கிடையாது, போன வருஷம் கொடுத்த செல்வத்துக்கெல்லாம் ஜகாத் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா ஆலிம்கள்ல அவர் தான் அங்க பெரிய ஆலிம். காரணம் என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு வசதியை செஞ்சு கொடுத்துட்டாரு அவரு. நாளைக்கு மறுமையில இது தப்புன்னு ஆகி அவர் நான் யாராவது இது தவறு நல்லா கண்டுபிடிச்சான்னு சொன்னா அவர் சொல்லதான் நான் கேட்டேன் நான் சொல்லிடுவேன், அவர் எங்கேயாவது போவாரு நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன். இந்த மாதிரி கண்ணியமானவர்களே, ஜகாத் இது பொருள்களை அதாவது நமக்கு பரவலாக்கும், விஸ்தீர்ணமாக்கும், பெருக்கி கொடுக்கும், நிச்சயமாக அது குறைக்காது. அடுத்தது வல் அமானா, அமானிதம்,
சொல்லலாசம் சொன்னார்கள் அமானிதம் என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் நமக்கு பொருளை கொடுத்து அதை பாதுகாத்து வைக்கிறது மட்டுமில்ல அமானிதம். நம்முடைய நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளுமே அமானிதம் தான். கண் ஒரு அமானிதம், காது ஒரு அமானிதம், கை ஒரு அமானிதம், கால் ஒரு அமானிதம், ஆரோக்கியம் ஒரு அமானிதம், நம்முடைய நல்ல வாழ்க்கை ஒரு அமானிதம், மனைவி ஒரு அமானிதம், நம்முடைய பிள்ளைகள் ஒரு அமானிதம், நம் குடும்பம் ஒரு அமானிதம், நம்முடைய தொழுகை அமானிதம், ஜக்காத் அமானிதம், நம்முடைய என்னென்ன வணக்கங்கள் இருக்கிறதோ எல்லாமே அமானிதங்கள். இதுல ஏதாவது குறைபாடுகள் செய்வோமையானால் அமானிதத்தினுடைய லிஸ்ட்ல அல்லாஹ் கேள்வி கேட்பான். லா ஈமான லிமல்ல அமானத்தலவு, அமானிதத்தின் மோசடி யார் செய்வானோ அவனுக்கு ஈமான் இல்லை என்று சொல்லலாச்சு சொன்னார். அமானத்தை பேணக்கூடிய தன்மை யாரிடத்திலே இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல மர்மஸ்தானத்தை பாதுகாப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உங்களுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த நாவை பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய மரும உறுப்பை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்தது வயிறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யாருடைய வயிற்றுக்குள்ளே ஹராமான ஒரு பொருள் நுழைந்து விடுகிறதோ அவன் சொர்க்கத்திலே நுழைவதற்குரிய தகுதியை இழந்து விட்டான். சொன்னார்கள், ஹராமான ஒரு பொருளால் வளர்க்கப்பட்ட உடல் சொர்க்கத்திலே நுழையாது. கண்ணியமானவர்களே, நம்ம நிலைமை என்ன? நம்ம நிலைமை என்ன? சொர்க்கத்தின் உள்பகுதியிலே இருப்போமா, வெளிப்பகுதியிலே இருப்போமா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழைய வைப்பானாக. ஆனால் அதற்குரிய தகுதி நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க வேண்டும். நபி சொல்லுகிறார்கள், கேட்கணும் என்று. ஆனால் கேட்கக்கூடிய அருகதை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய வயிற்றுக்குள்ளே செல்லக்கூடிய உணவுகள் எந்த அளவிற்கு ஹலாலாக இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல நாவு, எதையும் பேசுகிறோம். நோன்பு நாளையில புறம் பேசக்கூடாதுன்னு சொன்னா, சில பேர் நோன்பு நாளையில மட்டும் பேசுறது இல்லை, மற்ற நாளே அவுத்து விட்ட மாதிரி அன்னைக்கு பெருநாள் நைட்டே ஆரம்பிச்சிருது. என்ன கதை பேசுவதற்கும் அதை சாதாரணமாக பயன்படுத்துவதற்கும் நல்லவே. அதாவது இப்படி என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுதோ, ரமலான் மாசம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு வருது பாருங்க, அன்னைக்கு நைட்டு அவுத்து விட்ட மாதிரி போயிருது. இன்னைக்கு ஃப்ரீடம் நமக்கு, இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இல்லையே கண்ணியமானவர்களே, இந்த ஒரு மாத காலம் நம்முடைய மற்ற காலங்களினுடைய பயிற்சி காலம், பயிற்சி காலம். கண்ணியமானவர்களே, இந்த இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரமலானை கொடுத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையினுடைய பண்பாடுக்காக வேண்டிதான் நம்முடைய தொழுகையை கொடுத்திருக்கிறான், நோன்பை கொடுத்திருக்கிறான், ஜக்காத்தை கொடுத்திருக்கிறான், ஹஜ்ஜை கொடுத்திருக்கிறான். எல்லா வணக்கங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு தடவை வழியிலே நடந்து போகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைந்து விழுந்த ஒரு சுவற்றை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். உடைந்து விழுந்த தன்னுடைய வீட்டினுடைய சுவற்றை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோள்புஜத்தை தொட்டார்கள். அவருடைய மைத்துனர், அவருடைய மனைவியின் தம்பியவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் நீ ஒரு அந்நியனை போல இரு, அவ ஆபிரு சபீல், அல்லது ஒரு வழிபோக்கனை போல இரு. இதெல்லாம் நிரந்தரமாக வாழக்கூடிய உலகம் அல்ல. எனவே இந்த சுவற்றை நீ செப்பனிடுவதற்கிறது, ஏதோ 100 வருஷம் வாழப்போவதை போல தெரிகிறது. இந்த மாதிரியான கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்திலே வாழுகிற போது நீ ஒரு பரதேசியை போல, வீடு வாசல் இல்லாதவனை போல நீ வாழு, அல்லது ஒரு பிரயாணியை போல நீ வாழு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இது நம்மால் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மனிதன் வயோதிகத்தை அடைந்து கொண்டே இருக்கிறான், மனிதன் வயோதிகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறான். அவனிடத்திலே இரண்டு தன்மைகள், குணங்கள் மட்டும் வாலிபத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது, இளமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இரண்டு குணத்துக்கு மட்டும், இரண்டு குணங்களுக்கு மட்டும் வாலிபம் வந்து கொண்டே இருக்கிறது, இளமை இன்னும் முறுக்கேறி கொண்டே போகிறது. அந்த இரண்டு குணங்கள் என்ன தெரியுமா? ஒன்று பேராசை, ஒன்று பேராசை, இன்னொன்று தன்னுடைய வாழ்க்கைக்கு அந்தஸ்துக்கு மீறிய ஒரு மேலெண்ணம், மீறிய மேலெண்ணம். நமக்கு எவ்வளவு வருமானம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வாழணும் நம்ம நினைக்கணும். ஆனா அதையும் மீறி மனிதன் நினைக்கும் போதுதான் வழிக்கொள்ளைகள் ஏற்படுகின்றன, திருடு ஏற்படுகின்றன, வட்டி ஏற்படுகின்றன. இது மாதிரியான அனாச்சாரங்கள் உலகத்திலே கட்டவிழ்ந்து போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய நிலையை மீறி மனிதன் மேலெண்ணத்தோடு நினைப்பதின் காரணத்தினால்தான் இந்த நிலை ஏற்படுகிறது.
கண்ணியமானவர்களே, உலகம் நமக்கு வாழ்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்வார்கள், அழகான உதாரணத்தை சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு படகை போன்று இருக்க வேண்டும். கப்பல் ஓடுவதற்கு தண்ணீர் தேவை. அதிலே கப்பலுக்கு மேலே செல்லுகிறவரை அந்த கப்பல் அழகாக செல்லும். ஆனால் அந்த கப்பல் தண்ணீருக்கு உள்ளே சென்று விட்டால் என்ன ஆகும்? கப்பலும் மூழ்கிவிடும். அந்த மனிதர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். அதே போலதான் உலகத்திற்கு மேலோட்டமாக நாம் பயணிக்க வேண்டும். ஆகிரத்தை அடையலாம், சொர்க்கத்தை அடையலாம். ஆனால் ஒரு மனிதன் உலகத்துக்குள்ளே மூழ்கி போவானே ஆனால் அவன் அழிந்து போய்விடுவான். அலியல்லாதவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உலகத்தினுடைய உதாரணம் என்ன தெரியுமா? மினுமினுக்கக்கூடிய பாம்பை போன்றது. மினுமினுக்கக்கூடிய பாம்பை போன்றது, பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். சில பாம்பை பார்த்தா மஞ்ச மஞ்சே என்று அழகான வர்ணங்கள் போடப்பட்டு, கருப்பு கோடுகள் போடப்பட்டு, பார்க்கறதுக்கு தூக்கி வச்சு முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். யாராவது முத்தம் கொடுப்போமா? நம்ம அறிவாளிங்க, நம்மளுக்கு தெரியும் அந்த பாம்பு வந்து கொத்தி விடுவோம், நம்ம தூக்கி எல்லாம் முத்தம் கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா சின்ன பிள்ளைங்க தெரியுமா, பாக்குறதுக்கு ஒரு அழகான பூவை மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை என்ன செய்யும்? போய் படக்குன்னு பிடிக்கும். அந்த மாதிரி மினுமினுக்கக்கூடிய அழகு வாய்ந்த அந்த பாம்பு தன்னுடைய கண்களுக்கு அலங்காரமாக தெரிந்து அதை தூக்கி முத்தம் கொடுத்தால் அந்த பாம்பு என்ன செய்யும்? அந்த மனிதனை தீண்டிவிடும், அவனுடைய உயிருக்கே அது உலை வைத்துவிடும். ஆனால் அந்த பாம்பு இது அழகா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறோம் என்று ஒரு மனிதன் இருந்தால் அவன் தப்பித்துக் கொள்வான். அதே போலதான் இந்த உலகம், அதே போலதான் இந்த உலகம், உலகம் அலங்காரமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கணும், நம்ம கையில வச்சிருக்கணும். அதனுடைய கையிலே நம்ம போனோமையானால் நிச்சயமாக நாம் செல்லக்கூடிய இடம் வேறாக இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல்அம் இப்னு பாவுராவினுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி உலக மக்கள் அனைவருக்கும் அற்புதமான படிப்பினைகளை உருவாக்கக்கூடிய வகையில் நமக்கு அல்லாஹு தஆலா அந்த சரித்திரத்தை நினைவுபடுத்துகிறான். அல்லாஹு தஆலா நாம் படிப்பினை பெறக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.